ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் பிரெட் புலாவ். ஸோ வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். ஸோ ஒரு வழக்கு பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அதை எடுத்துருக்கோம். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சிடலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரிஞ்சு இலை, பட்டை, கல்பாசி, அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்ரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ 1 நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஊற வச்ச அரிசி, அப்புறம் கொத்தமல்லி, புதினா நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், கேரட், பீன்ஸ், தக்காளி. நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் பீன்ஸ். இது வந்து எங்கள் தோட்டத்துலேயே நாங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது. ஸோ அந்த பிளான்ட்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பிரியாணி மசாலா இருக்குல்ல, அது கூட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அதையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து எங்களுக்கு இவ்வளோ பால் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க, அதில் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரிஞ்சியில் அன்னாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்ரி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் அதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்காக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பொட்டேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் ஹைதராபாத் பிரியாணியும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பட்டர் பீன்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி புதினா இருக்குல்லையா, அதை அதில் ஆட் பண்ணிடலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, ஃப்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு கப் அளவு நீங்கள் ரைஸ் எடுத்தீங்கன்னா 2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு வழக்கு எடுத்தோம் இல்லையா, அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதான் மெஷர்மெண்ட். ஸோ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணணும். சால்ட்டை இப்போ தான் ஆட் பண்ணணும், இதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறம் தான் சால்ட் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பாயில் ஆனதுக்கப்புறமா லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கழித்து புலாவை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அதில் ப்ரெட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா இப்போவே ப்ரெட் போட்டு மிக்ஸ் பண்ணலாம், இல்லை கிறிஸ்பியாக இருக்கணும்னா நீங்கள் சர்வ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வெஜிடபிள் ப்ரெட் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏற்கனவே 2 பிரியாணி வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.